மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்திலையும் எடுத்துக்கொள்கிற முயற்சியின் காரணமாக பல திட்டங்கள் இன்றைக்கு மிக வேகமாக முன்னெடுத்து செல்லப்படுகிறது. பழைய புதிய திட்டங்களை பல திட்டங்கள் மக்களுக்கு பயன்படுகிற வகையிலே உருவாக்கப்பட்டு அந்த பணிகளும் இப்பொழுது மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்தில் வளாகத்தில் மகளிர் திட்டத்தின் சார்பாக இங்கே சிறு தானிய உணவுகள் இங்கே தயார் செய்து கொண்டு வந்து இங்கே ஒரு சிறிய கடையை போட்டு அதன் மூலமாக விற்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்காக ஏறத்தாழ ஒரு 500,000 ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த ஒரு இடம் மட்டும் போதாது, ஆனால் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவும் இது பொதுமக்களிடத்திலே பரவலாக போய் அடைய வேண்டும், அந்த செய்தி போய் சேர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. தொடர்ந்து இங்கே இந்த கடை சுத்தமாகவும் மிக சிறப்பாகவும் தரமாகவும் அது நடத்தப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே அதை பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். அதே போல் இன்றைக்கு மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பல லட்சம் பேர் இன்றைக்கு அதிலே பயன்பெற்றிருக்கிறார்கள். பல ஆண்டு காலமாக பிரச்சனைகள் தேங்கியிருந்த பிரச்சனைகளுக்கு கூட ஒரே நாளிலே தீர்வு கிடைக்கிற அளவிலே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுக்கள் பெற்ற 30 நாட்களுக்குள்ளாக அவர்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும். அந்த மனுக்களை பெறுகிற யார் யார் மனுக்களை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியும் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணமாக வெளிப்படுத்தி அதை அதிகாரிகள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய மாவட்டத்திலே ஒவ்வொன்றையும் தனித்தனியாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் மற்றும் கமிஷனர் மற்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் இதில் ஈடுபாடு காட்டி நேரடியாக அவர்களுக்கு இந்த துறையிலே சம்பந்தம் இல்லை என்றாலும் அது சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதிலே அக்கறை காட்டி மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டத்துடைய சார்பிலே 14,006 மனுக்கள் பெறப்பட்டது. அதிலே 9,363 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான உத்தரவுகள் வழங்கப்படுகிறது. 4,188 மனுக்கள் அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு இல்லாத காரணத்தால் அது மட்டும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மீண்டும் அவர்கள் வந்து அதில் ஏதாவது குறைபாடு இருந்து கொண்டு வந்து கொடுத்தால் அதையும் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் துவங்கிய பொழுது நீங்களே பத்திரிகையில் எழுதியிருந்தீர்கள், நம்முடைய ஈரோட்டை கருங்கல் பாளையத்தை சார்ந்த ஒருவர், அவர் இராணுவத்தில் பணியாற்றுகிறார், இந்த செய்தி தெரிஞ்ச உடனே இன்றைக்கி நான் மனு வாங்குறோம்னா நேற்றைய தினம் முதல் நாள் மனு வாங்குவதற்கு முதல் நாள் அவர் விமானத்தின் மூலம் சென்னை வந்து ஈரோடு வந்து அதற்கு பின்னாலே மனுவை காலையிலே கொடுக்கிறார். கொடுத்த ஒரு 4 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு 3 மணி கொடுத்தார். 3 மணிக்கும் தீர்வு காணப்பட்டது. அவர் மிக பெருமையாக அதை சொல்லிவிட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி போனார்கள். எனவே அப்படி பல திட்டங்கள், அதே போல் நம்முடைய உதயநிதி அவர்கள் இங்கே வந்தார்கள். வந்தபொழுது 10,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு திட்டமும் இந்த மக்களுக்கு சென்றடைகிற வகையிலே இது செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வருகிற இந்த எண்ணிக்கையை மட்டும்தான் நாங்கள் சொல்லுகிறோம். நேரடியாக இந்த நிகழ்ச்சி நடக்கவில்லை என்றாலும் 10,000 பேருக்கு இது தொடர்ந்து தினந்தோறும் இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பாக 586 பயனாளிகளுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. அதற்காக ஏறத்தாழ 5,20,00,000 ரூபாய் அதற்காக இன்றைக்கு அந்த மதிப்பீடு. எனவே இந்த மாதிரி எல்லா திட்டங்களையும் ஒன்றிணைத்து செய்வதற்கான நடவடிக்கையை அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கையை வந்து தயாரிக்கிறது தொடர்பாக, இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறது தொடர்பாக 10 தேதி நமக்கு
திருப்பூரில் வச்சுருந்தாங்க. இங்கேருந்து முக்கியமான எல்லோரும் வந்திருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கெல்லாம் தகவல் சொன்னோம். அவங்க வந்து மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சில பேர் எங்கள் மூலியமாகவும் மனு கொடுத்து அனுப்பிச்சாங்க. அவங்க கொடுத்த மனுக்கள் பூரா வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்தால் கூட மறுபடியும் வந்து அவங்க அனுப்புறதுக்கோ கொடுக்கறதுக்கோ அவங்க தயாராக இருந்தால் பண்ணலாம். நாங்கள் எல்லா சங்கங்கள் இடத்துலையும் பேசியிருக்கிறோம். அதனால் இப்போ யாராச்சும் கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இருந்தால் கூட அவர்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்க. அது நான் அப்புறம் சொல்கிறேங்க, அதை பற்றி தனியாக டீட்டெயிலாக சொல்கிறேன். வேற ஏதாச்சும் அது வந்து ஒரு தப்பான செய்தி. அது ஏன்னா ஒரு சின்ன கடையை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு சாக்கு பையை போட்டு அது மேலே வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அந்த குடும்பமே அதை நம்பி இருக்குது. அதெல்லாம் நாங்கள் உணராமல் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் போக்குவரத்து இந்த பிரச்சனையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு நிறைய வந்து அவகாசம் கொடுத்தாச்சு. இப்போ அந்த மாதிரி அவகாசம் கொடுக்காமல் திடீர்னு யாராச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை சொல்லி மறுபடியும் அனுமதிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு வேறு இடம் பார்த்துட்டு நாங்கள் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். சார், அணையில தண்ணி வந்தாக்கத்தான் உபரி நீர் வருதா இல்லையான்னு தெரியும். அணையில நார்மலா இருக்கிற மட்டமே இல்லைன்னா உபரிநீரே இல்லைன்னு அர்த்தம். அதனால அங்க தண்ணி நிறைய வருகிற பொழுது உபரி நீர் வரும். அந்த உபரி நீரை விட்டுத்தான் இதை எடுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். இப்போ வந்து 1045 குளமும் அவங்க வந்து டெஸ்ட் எடுத்துட்டாங்க, தண்ணி விட்டு பார்த்துட்டாங்க. ஏற்கனவே போட்ட பைப் லைன்லாம் கம்ப்ளீட்டாக நிறைய உடஞ்சிருந்தது. அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி கலெக்டர் வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி அதை ரிவ்யூ பண்ணார். இப்போ எல்லாமே வந்து முடிச்சாச்சுங்கிறத எங்களுக்கு சொல்லியிருக்கிற ஒரு செய்தி. இப்போ தண்ணி வந்து அந்த 6 மோட்டரும் ஓடுற அளவுக்கு தண்ணி வந்து அந்த உபரி நீர் கிடச்சிருச்சுன்னா அப்போ நம்ம திறந்து வச்சோம்னா தான் எல்லா குளத்துக்கும் தண்ணி போகும். அதனால் அதை செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தண்ணி போதிய அளவுக்கு வந்த உடனே அதை செய்யறதுக்கான நடவடிக்கை எடுப்போம். எதை பண்ணாலும் தப்புன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நீங்கள் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து விசாரிச்சு எங்களுக்கு சொல்லுன்னு சொல்றது தப்பா. எங்களை விட உங்களுக்கு அதிகமாக தெரியுங்கிறதுனால ஒரு குழு போடுறாங்கன்னா அந்த விஷயத்தில் அந்த குழு எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். இல்லை நிறைய வந்திருக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ வந்து அன்அப்ரூவ்ட் லேஅவுட்ஸ் இருக்குது. இந்த அன்அப்ரூவ்ட் லேஅவுட்டை ஒரு டேட் முடிஞ்சு போச்சு. 2016 முன்னாடி தான் போட்டது மட்டும்தான் அன்அப்ரூவ்டில் அந்த ரெகுலரைசேஷன். 555 வாக்குறுதிகளில் எதை செஞ்சுருக்கிறோம் நான் வந்து பண்ணிக்கிட்டு சொல்கிறேன். அவர் பழனிசாமி அவர்கள் வந்து அங்கே நேரடி விவாதத்துக்கு 14 ஏன் உங்களுக்கு அவர் வந்து ஒரு 14 என்னவோ இதெல்லாம் நடக்கலைன்னு சொன்னார். அப்போ மற்றதெல்லாம் நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். நீங்கள் 5% தான் நடந்திருக்குண்ணா, நடந்ததை அறிவிச்சுட்டு மிச்சமெல்லாம் நடக்கலைன்னு சொன்னாங்க. கடந்த 14 தான் அவர் சொன்னார் இது நடக்கலை, அப்போ மிச்சமெல்லாம் நடந்திருக்குன்னு அர்த்தம். திட்டத்தில் வாங்கியிருக்கோம். ஒரு சிலர் வந்து அந்த டைமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் சைட் பட்டா அது வந்து மக்களுடைய முதல்வரில் சேர்ந்துருக்கு. பட் ஹவுஸ் சைட் பட்டா வந்து அந்த 13 வகையான சேராது கேட்டகரிஸ் பண்ணும்போது 14,006 பெட்டிஷன் மட்டும் அந்த 13 வகையான 13 வகையான சர்வீஸில் வரும். அதுக்கு நம்ம ஆக்ஷன் சார், நீங்கள் சென்னையில் பேட்டி கொடுத்தது 3000 வீடுகள் ஹவுசிங் போர்டு விற்காமல் இருக்குது, அது மாதிரி நடவடிக்கை. எங்ககிட்ட முதல்ல உங்கள் பாலிசி டிசிஷன் என்ன சொல்லுங்க, இந்த வீடுகள்லாம் பழைய வீடுகள்லாம் இடித்து கட்டப்படுது. நிறைய இடங்களை நாங்கள் பார்க்குறோம். இப்போ தமிழகம் முழுக்க அது மாதிரி எவ்வளோ புதிய இடங்கள் கட்டுறீங்க, அசோசியேஷன் மூலிமா எவ்வளோ ஹெல்ப் பண்ணி கட்டுறீங்க, புதிய வீடுகள் ப்ரொமோட் பண்ணுறீங்களா? அதாவது ஒரு 60 இடங்களில் இருக்கிற வாடகை கட்டிடங்கள் அது வந்து 10,000 வீடு. அது வந்து பப்ளிக் கோட்டாவிலையும் இருக்குது, அரசு பணியாளர்களும் குவார்டர்ஸ் அந்த குவார்டர்ஸ் இருக்குது. அதில் 60 இடத்துல வந்து 10,000 வீடுகள் வந்து மிக மோசமான கண்டிஷனில் இருக்குது. அவங்க யார் அங்கே குடியிருக்க முடியல, அந்த இடத்த எல்லாமே இடிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கி இடித்தாங்க. இப்போ அந்த இடத்துல புதுசாக கட்ட போகிறோம். புதுசாக கட்டும்போது அந்தந்த இப்போ ஈரோடு மாவட்டத்தில் நமக்கு வந்து எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிறத ஒரு கணக்கு எடுத்து அந்த கணக்கை வச்சுக்கிட்டு
நாம இங்க வந்து கட்ட போறோம். இது மாதிரி வந்து கம்ப்ளீட்டா தமிழ்நாடு பூரா அதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி புதிய திட்டங்கள் பலது வந்து நாங்கள் இப்போ துவக்க இருக்கிறோம். அது வந்து நேரடியாக வந்து ஹவுசிங் போர்டே கட்டினாலும் கட்டும், சிலது ஜாயின்ட் வெஞ்சரில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேயே எடுத்திங்கன்னா சம்பத் நகரில் கட்டுறோம், பெரியார் நகரில் கட்டுறோம். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கும், எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கும் அதை பார்த்து நாங்கள் கட்டுறோம். கடந்த 3 ஆண்டுகளில் உங்கள் துறையில் புதிய ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் ப்ரொமோட் பண்ணலை. கடந்த கால திமுக ஆட்சியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லே அவுட்ஸ் நிறைய வந்தது, கே நகர், அண்ணா நகர், அது மாதிரி ஜெய்ஜே நகர். இப்போ வந்து இந்த கடந்த 3 ஆண்டு புதிய வீடுகள், ஹவுசிங் போர்டு வீடுகள் என்ன நிறைய இடம் உங்களுக்கு வேக்கண்டாக தான் இருக்குது, கட்டி நீங்கள் தரலாம் ஏழைகளுக்கு. இல்லை, எங்கே வந்து டிமாண்ட் வருதோ அங்கே தான் கட்டணும். டிமாண்ட் அசஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3000 வீடு விற்காமல் இருக்கிறாங்க, அது விட்டுருங்க. அது பார்த்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கு மேலே அதை அதை ஒரு அதை ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு அது எப்படி அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணுமோ அப்படி எடுக்கிறோம். அந்த 3000 வீட்டை இப்போ வந்து நாங்கள் ரெண்டல் போட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா அது வேஸ்ட்டாக கிடக்குது. இன்னும் சொல்லப்போனால் உடுமலைப்பேட்டையில் 110 வீடு கட்டி தனிப்பண்ணி இண்டிபெண்ட் ஹவுஸு 110 வீடு கட்டி இன்றைக்கி எல்லாம் இடிஞ்சு தரமட்டமாக இருக்குது. ஒரு வீடு கூட விற்காமல் இருந்துருக்கு. இப்போ அதெல்லாம் எடுத்து பண்ணுறோம். அதனால் போடுற திட்டம், நாங்கள் ஒரு திட்டத்தை கொண்டுட்டோன்னு சொல்கிறதுனால அந்த திட்டம் எவ்வளோ பயன்படுத்துங்கிறது தான் முக்கியம். இப்போ நாங்கள் வந்து சம்பத் நகர்லையே 10-15% அதை வந்து நாங்கள் இப்போது கன்சல்ட் பண்ணிட்டுருக்கோம். எப்படி வந்தால் சரியாக இருக்கும், எல்லாம் வீடாக வந்தால் சரியாக இருக்குமா, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்தால் சரியாக இருக்குமா, என்னன்னு பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா இது வந்து கட்டி ஒரு 4 நாளில் மறுபடியும் வேறு மாற்ற போகிறதுக்கு, இது கட்டினா ஒரு 100 வருஷத்துக்கு இருக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணோம். இன்றைக்கி அவசரத்தில் பண்ணி தான் பல இடத்துல நீங்கள் வந்து அந்த வீடுகள் விற்காமல் இருக்கு. அங்கே போதிய கார் வசதி இல்லை, கார் பார்க்கிங் இல்லை. இதெல்லாம் வந்து திட்டமிடாமல் செய்த பணிகள். அதனால் ஒரு பில்டிங் வருதுங்கிறது, அந்த பில்டிங்கில் என்ன வந்து வசதிகள் இருக்குது அது இருக்கணும். ரெசிடென்ஸ் அசோசியேஷன் டைஅப் எவ்வளோ பண்ணியிருக்காங்க உங்களோட? ரெசிடென்ஸ் அசோசியேஷன்ஸு உங்களோட டைஅப் பண்ணி எங்களை கட்டி கொடுங்க அப்படி சொல்கிறது. இல்லை, அவங்க நீங்கள் ஒரு பாலிசி சொன்னீங்க. இல்லை, அது வந்து ரீடெவலப்மெண்ட். ஏற்கனவே ஹவுசிங் போர்டு வித்துட்டு அது நாடி வீடு, அந்த வீடு சிங்காநல்லூரில் ஒரு 900-960 வீடு இருக்குது. அந்த வீடுகளை கட்டுறதுக்கு இப்போ ஏறத்தால வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு அசோசியேஷன் மூலிமா. ஆமாம், இல்லை அவங்க மட்டும்தான் பண்ணணும், அவங்க தான் பில்டரை தேர்ந்தெடுத்துக்கணும், நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அவ்வளோதான். அதே மாதிரி சென்னையில் வந்து ஒரு 4-5 இடம் கோல்டன் ஜூப்ளின்னு ஒரு இடம், அந்த மாதிரி ஒரு 5-6 இடத்துல பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது நடந்துருக்கு. சட்டத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அது லேட் ஆகுது. நான் அது இந்த மது எல்லாமே பின்னாடி பேசுகிறேன்.